வணக்கம் நண்பா. பொதுவாகவே காப்பி பேஸ்ட் செய்து பேஸ் காட்டாம வாய்ஸ் ஓவரும் கொடுக்காம யூடியூப்ல சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் இந்த வீடியோல உங்களுக்கு அற்புதமான ரெண்டு வழியை சொல்லி கொடுக்க போறேன். அது வந்து உங்க வீடியோல செஞ்சுக்கலாம், ரெண்டாவது மத்தவங்க வீடியோக்கு செஞ்சு நீங்க காசு சம்பாதிச்சிக்க முடியும். சூப்பரா இருக்க போது வீடியோ கட்ஸ் வரைக்கும் பாருங்க, லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துறேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கே வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. இதுல வந்து ஒரு வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், அரை மணி நேரம், ஒரு மணி நேரம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அரை மணி நேரத்துக்கு மேல இருக்கிற வீடியோ தான் இருக்குது, கால் மணி நேரத்துக்கு மேல இருக்கிற வீடியோ தான் இருக்குது. இவர் என்ன பண்றாருன்னா இது மாதிரி ஒரு பெரிய வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் கிரியேட் பண்ணிக்கினாரு. அதுக்கப்புறம் அந்த பெரிய வீடியோல இருந்து முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் கட் பண்ணி 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாரு. அதாவது இங்க வந்து பாருங்களா, இங்க ஒரு சேனல் இருக்குதா பெரிய வீடியோ, அது அதே மாதிரி சின்ன வீடியோக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் கிரியேட் பண்ணிக்கிறாரு எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு இங்க வந்து பாருங்க எல்லாமே வந்து 2 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 3 நிமிஷம் 1 நிமிஷம் இது மாதிரி வீடியோவை சின்ன சின்னதா கட் பண்ணி அதுக்குன்னே ஒரு புது சேனல் கிரியேட் பண்ணி ரெண்டாவது ரெவன்யூ வந்து இவர் பார்த்துக்கிறாரு. ஒரு வீடியோ தான் கிரியேட் பண்றாரு, அந்த வீடியோ வந்து ஒரு ஹவர் ரெண்டு ஹவர் இருக்கிறதால அதையே வந்து கட் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸை வேற ஒரு சேனல்ல வந்து அப்லோட் பண்றாரு. இதனால மானிட்டேஷனுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வரப்போறது இல்ல. இதை வந்து இவரே வந்து நம்மளுக்கு சொல்லியிருந்தாரு, அதை தான் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு வீடியோ எடிட்டர் இருக்குது, இந்த வீடியோ எடிட்டர் வச்சு நம்ம 5 நிமிஷத்துல வந்து இந்த விஷயத்தை நம்ம செய்து கொள்ள முடியும். அற்புதமான ஒரு வீடியோ எடிட்டர், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இப்போ வாங்க போயிட்டு இந்த பெரிய வீடியோஸை எப்படி கன்வெர்ட் பண்ணி புதுசாக வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இட்பா எடி மேக்கர்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர், இது அற்புதமான சாஃப்ட்வேர். எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், இங்கே வந்து பாருங்களா டூல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டூல்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் முதல்ல வந்து இப்போ நான் அந்த மெயின் மேட்டரை எப்படி கட் பண்ணி அதை வந்து உங்கள் ஸ்டைலில் மாற்றுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வீடியோ கட்ஸில் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ரெண்டாவது ஆப்ஷனை வச்சு நீங்கள் எப்படி காசு சம்பாதிக்கிறது, உங்கள் வீடியோ இல்லைனாலும் மற்றவங்க வீடியோ வச்சு எப்படி காசு சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல கிரியேட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம், கிரியேட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த கிரியேட் வீடியோன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கிரியேட் வீடியோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோமா, இப்போ இதுமாதிரி வந்து சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் மீடியான்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த லோக்கல் மீடியாவிலேருந்து நீங்கள் ஃபைல்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபைல்ஸ் எங்கேன்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். மூணாவது ஆப்ஷன் வந்து இங்கே காமிக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து உங்களுடைய வீடியோவை வந்து போட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு வீடியோ வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே இம்போர்ட்னு சொல்லிட்டு கொடுத்தினா இம்போர்ட் ஆகிடும், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது மாதிரி இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அந்த சின்ன கட் பண்ணி பார்த்தீங்களா அந்த சேனல் அப்லோட் பண்ணிக்கலாம். இதை உங்கள் சேனலுக்கும் பண்ணிக்கலாம், இல்லாட்டா வந்து பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, இங்கிலீஷாக இருக்கலாம், வேறு எந்த லாங்குவேஜ் கிரியேட்டர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் அந்த லாங்குவேஜில் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி இருந்தாவே போதும். அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு அந்த சேனல் மேலே எப்படி கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மோர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இந்த மோர் ஆப்ஷனுக்கு போயிங்க. மோர் ஆப்ஷனில் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த சோஷியல் மீடியாவது இருக்கும், கீழே இமெயில்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இமெயிலில் போயிட்டு அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், இது மாதிரி உங்கள் பெரிய வீடியோவை வந்து நான் சின்ன வீடியோவுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். இல்லாட்டா வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 வீடியோ வந்து சூப்பராக எடிட் பண்ணி காமிங்க. எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணது எப்படின்னு தாங்குது, ஆனால் இதுக்குள்ள நிறைய டைட்டில்ஸ் அண்ட் டாபிக்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லணும்னா எப்படி சேனல்கிட்ட டேக் போடுறது, சேனல் கீவேர்டு எப்படி ஆட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கும். இதை நீங்கள் கட் பண்ணி கொடுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஆட் கீவேர்ட் டு யுவர் சேனல்னு சொல்லிட்டு இங்கே டைட்டில் போட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாருங்களா, இதை உங்கள் கட் பண்ணிக்கங்க, இதில் கட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு வந்து சேனல் முடிகிற இடத்துல வந்து இங்கே ஒரு கட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. கட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் வந்து இங்கே டிலீட் பண்ணிடுங்க. இது மாதிரி டிலீட் பண்ணத்தால இந்த ஒரு வீடியோ மட்டும் இப்படி வந்துருங்க பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து 2 நிமிஷம் இருக்குது, இந்த வீடியோ 2 நிமிஷம் இருக்குது. இதில் வந்து எப்படின்னா டைட்டில் வந்து ஹவு டு ஆட் கீவேர்டு டு யுவர் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். ஹவு டு ஆட் கீவேர்டு டேக்ஸ் டு யுவர் சேனல்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் வந்து அப்லோட் பண்ண முடியும் வேறு சேனலில். இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து ஃபாலோ மீன் சொல்லிட்டு ஒரு ஆட் பண்ணிங்கன்னா இங்கே ஃபாலோ மீடியோ வந்து வந்துடும். இப்படி எடுத்துட்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் இப்படி ஜூம் கொடுத்துருங்க. இப்படி ஜூம் கொடுத்துட்டு இதை எடுத்துட்டு வந்து இப்படி வச்சுட்டிங்கன்னா இப்போ பாருங்களா இங்கே ஃபாலோ மீன் சொல்லிட்டு வரும், சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு வரும். இந்த இந்த ஆப்ஷனை வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கீழே கூட வச்சுக்கலாம். இல்லாட்டா வந்து இது சைஸுக்கு இது பார்த்தீங்களா, இந்த சைஸை நீங்கள் சின்னது பண்ணி இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில்ஸு, அதுக்கப்புறம் பிளாகிங் டைட்டிலு, அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் டைட்டில்னு சொல்லிட்டு நிறைய டைட்டில்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் எலிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த எலிமெண்ட்ஸில் வந்தீங்கனாலும் உங்களுக்கு வித்தியாசமான எலிமெண்ட்ஸ் வந்து இங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி ஆச்சரியக்குறி அப்படிங்கிற உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரியான எலிமெண்ட்ஸும் இந்த இடத்துல கிடைக்கும். அதுக்கப்புறம் பேசிக் எலிமெண்ட்ஸ்னால் அந்த ஏரோ மார்க்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி பேசிக்கான எலிமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமான இடத்துல ரவுண்ட் போடுற மாதிரி, இல்லாட்டா வந்து மார்க் பண்ணுற மாதிரி, இது மாதிரி ஆப்ஷன்லாம் கிடைக்கும்.
அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரேம்ஸ் இருக்குது நிறையா. உங்களுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட் வேணும் எல்லா எஃபெக்டும் இந்த வீடியோ எடிட்டர்லேயே இருக்குது. நீங்கள் எங்கேயுமே வந்து எக்ஸ்ட்ரா பண்ண தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் ஆட் பண்ணிச்சிங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரேம் இது. இந்த ஃப்ரேம் என்ன பண்ணுறேன் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன். அப்படி இப்படி வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரேம் நம்ம இப்படி பெருசு பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. இப்போ ப்ளே பண்ணி பாருங்களா, இது மாதிரி ஒரு எஃபெக்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது கூடவே நிறைய ஃப்ரேம் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க, எக்கச்சக்கமான ஃப்ரேம் எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் எப்படி வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். இல்லாட்டா வந்து இது மாதிரி லைன் எடுத்துகிட்டு வந்து எங்கே ஹைலைட் பண்ணணும்னா இந்த இடத்துல ஹைலைட் பண்ணணும்னா அந்த லைன் எடுத்துகிட்டு வந்து கூட நீங்கள் வைக்கலாம். இது மாதிரி இங்கே வச்சுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஹைலைட் பண்ண போகிறீங்கனாலும் இது மாதிரி லைன் எடுத்துகிட்டு வந்து வச்சு ஹைலைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ, உங்களுக்கு மியூசிக் எதாவது மியூசிக் வேணுமோ எல்லா காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் இதிலே கிடைக்கும். அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன்ஸும் நிறையா இருக்குது. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் கட் பண்ணிவிட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து நான் கட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து நான் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து ட்ரான்சேஷன் வந்து எஃபெக்ட் ஆட் ஆகிடும். அதுமாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து ஃபில்டர்ஸ் இருக்குது. இப்போ ஃபில்டர்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஃபுல்லாக டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த வீடியோக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் வந்து இதுமாதிரி கொடுத்துட்டுன்னு வச்சுக்கலாம். மேலே வந்து கலர் வந்து இப்படி சேஞ்ச் ஆகும், இதுமாதிரி சேஞ்ச் ஆகும். இல்லாட்டா வந்து இதுமாதிரி கொடுத்தீங்கன்னா பிங்க் கலரில் ஆகுது. இதுமாதிரி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் வந்துட்டு இங்கேயும் எஃபெக்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு காமிக்கன்னா இந்த ஃபயர் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்குறதுன்னு வச்சுக்கலாம். இப்படி மேலே ஃபயர் எஃபெக்ட்ஸ் வர மாதிரி இருக்கும். இது மாதிரி வீடியோவுக்கு மொத்தமாக வந்து உங்கள் பெரிய கிரியேட்டர்கிட்ட வந்து நீங்கள் பர்மிஷன் கேட்டுட்டு அவர் வந்து உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணி தருவார். அதில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் மட்டும்தான் இருக்கும். அந்தமாதிரி பர்மிஷனை நீங்கள் வாங்கிக்கணும். இது மாதிரி வீடியோஸ் பெரிய பெரிய வீடியோஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக சின்ன வீடியோ கன்வெர்ட் பண்ணி அவருக்கு அப்லோட் பண்ணலாம். வர காசில் வந்து அரை அரை ரெவன்யூ வந்து நீங்கள் பிரிச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம், பேசிக்கோங்க. இது மாதிரி ஒரு சேனலில் ஒரு நாலஞ்சு சேனல் கூட நீங்கள் பேசி எல்லாருக்கும் வந்து மெயில் பண்ணி அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு சேனலை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கூட போதும், உங்களுக்கு கரெக்டான ரெவன்யூ வர ஆரம்பிச்சிடும். இந்த வேலையை மட்டும் நீங்கள் தெளிவாக கற்றுக்கினீங்கனாவே அந்த வேலையை வந்து நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். இதுமாதிரி வீடியோ எடிட்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை வந்து முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ அற்புதமாக வந்து இந்த வேலை வந்து முடியுது பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த நெருப்பு கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெருப்பு கலர் எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல எடுத்து வைக்கிறேன். வச்சுட்டு ஃபுல்லாக அப்படி பார்டர் வரைக்கும் இப்படி எடுத்துன்னு போயிடலாம். அப்படி இது வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ இது இப்படி போயின்னே இருக்கும். அப்போ கொஞ்சம் எங்கேஜாக இருக்கிற மாதிரி தெரியும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரியே இருக்கும். இதுமாதிரி வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்பீடு வேணும், எவ்வளோ ஸ்பீடு வேணும், ஸ்லோ வேணுமா, இல்லாட்டா ஒப்பாசிட்டி கொஞ்சம் அப்படி கம்மி பண்ணிக்கிறதுனா கம்மி பண்ணிக்கங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்தீங்க எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக செட்டிங்கில் இருக்கும். யூடியூப் செட்டப்பில் உங்களுக்கு எப்படி வேணுமோ செட்டப்பை வந்து மாற்றிக்கலாம். மாற்றிக்க நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் ஆடியோன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க, இல்லை எக்ஸ்போர்ட் வீடியோன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. உங்கள் விருப்பம் தான். கொடுத்துட்டு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் வீடியோ வந்து பிளேயரை ஒரு முறை யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம இங்கே எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். கொடுத்தோடனே இது எக்ஸ்பர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸ்பர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு அவுட் புட் வந்துட்டு இருக்கும். இதை வந்து நீங்கள் இந்த ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமாக இந்த வீடியோ எடிட்டர் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். இந்த வீடியோ எடிட்டர் பேர் வந்து பிட்பா எடி மேக்கரு. இது 30% ஆஃபர் நம்ம இதுலேருந்து வாங்கினீங்கன்னா கிடைக்கும். இங்கே 20% பார்த்தீங்களா, நம்ம இதுலேருந்து வாங்கினீங்கன்னா 30% வந்து கிடைக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்பான்சர் வீடியோ தான். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தங்களுக்கு பொன்னார் நேரத்திற்கு நன்றி.